இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். எதிலே முதன்மை? ஊழல் செய்வதிலே முதன்மை. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, தமிழ்நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் கூட சுகாதாரத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 102 டன் கஞ்சா பிடிபட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். 102 டன்னுனா 1,02,000 கிலோ. ஆக இவ்வளவு கஞ்சாவை இன்றைக்கு தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடிய அரசு இன்றும் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றோம். 1 முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சவர் சி வி சண்முகம் அவர்களும், 2வது முதுகலத்தூர் சேர்மனும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான சதர் தர்மர் அவர்களும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் வேட்பாளராக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இருவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும், அதோடு பாரத ஜனதா கட்சியை சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் பாரத ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர்களும் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஏழுமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இதற்காக எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். 2 ராஜ்யசபா உறுப்பினர்களும் ஆதரவு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமைக் கழகத்தின் சார்பாக 2 கட்சிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டு காலத்திலே எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்ற பணிகளை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போடப்பட்ட திட்டங்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த 1 ஆண்டு காலத்திலே அவர்கள் செய்த சாதனை. அதோடு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். எதிலே முதன்மை? ஊழல் செய்வதிலே முதன்மை. அதோடு லஞ்ச லாவணி பெறுவதிலே தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, தமிழ்நாட்டில் கிராமத்திலிருந்து நகர வரை சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலே சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதே போல் இன்றைக்கு காவல்துறை டிஜிபி அவர்களே இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்பதற்காக ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 என்ற அறிவிப்பை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் கூட சுகாதாரத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 102 டன் கஞ்சா பிடிபட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். 102 டன்னுனா 1,02,000 கிலோ. ஆக இவ்வளவு கஞ்சாவை இன்றைக்கு தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை இன்றைக்கு கண்டுபிடித்தார் சொல்லியிருக்கின்றார். கண்டுபிடிக்காது எவ்வளவு இருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதனால் மாணவர்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். அவர் வாழ்வே சீரழியக்கூடிய நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அதுவும் கொள்கை விளக்கு குறிப்பிலேயே நடைபெற்று முடிந்த காவல்துறை மானியத்தில் முதலமைச்சர் தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை
விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். 2200 வழக்குகள் இந்த கஞ்சா வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள். அதிலே 148 பேர் தான் கைது பண்ணியிருக்கா தெரிவிக்கிறாங்க. ஆக கஞ்சா இருந்தால் தான் வழக்கே பதிவு செய்ய முடியும். அப்படின்னா 2200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவ்வளோ பேரையும் கைது பண்ணியிருக்கணும்ல. கைது பண்ணாததற்கு என்ன காரணம்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இதிலே தலையிட்டு இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தாலே தான் இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுக்கின்றன. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் இந்த கஞ்சா விற்பனை தடை செய்யலாம், இளைஞர்களையும் மாணவர்களையும் காப்பாற்றப்படலாம். இன்றைக்கு அதிக அளவிலே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு நானும் அறிக்கை வெளியிட்டேன், கழக உறுப்பினர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் நான் இது குறித்து நான் பேசினேன். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசு உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாணவர்களுடைய வாழ்வு சீரழிக்கக்கூடிய நிலையிலே பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம், இதை தடை செய்ய வேண்டும் என்று நானும் அறிக்கை வெளியிட்டேன், கழக ஒருங்கிணைப்பாளரும் அறிக்கை வெளியிட்டார்கள். நான் சட்டமன்றத்திலே இது குறித்து பேசினேன். ஆக ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும். இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிர்கள் இதனால் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டவாறு ஒரு தனி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து இதை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். அதையும் அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு டிஜிபி அவர்களே இன்றைக்கு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்தி அதில் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்? ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை சில நடிகர்கள் விளம்பரம் செய்கின்றார்கள், அதை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் முதலிலே அவர்களுக்கு அதிக பணம் கிடைப்பதை போல சூழ்ச்சி செய்வார்கள். பிறகு படிப்படியாக அவர்கள் எடுத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் கறந்து அவர்கள் நடுத்தருவு கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். அதனால் குடும்பமே சீரழிந்து விடும் என்று பத்திரிகையில் தெரிவித்துக்கின்றார். இதனால் உயிர் கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு டிஜிபி அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த விடிய அரசு இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்களையும் மாணவிகளையும் காப்பாற்ற தவறுகின்றது. இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களிடத்தில் கூட்டு வைத்துக் கொண்டு செயல்படாது என்ற அச்சம் மக்களிடத்தில் எழும்புகின்றது. தமிழகத்திலிருந்து சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி அவர்களே இதை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த அரசு ஏன் மௌனமாக இருக்கின்றது? ஆக இதையெல்லாம் பார்க்க வேண்டும். கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறார்? சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதை நிறைவேற்றலாம் என்று சொல்லியிருக்கின்றார். நானும் சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசாங்கம் ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்தோடு இணைந்து இதை தடை செய்வதற்கு மனமில்லை. மனம் இருந்தால் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே இதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி இதை தடை செய்திருக்கலாம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கிருக்கு, சென்னையே ஒரு முன்னுதாரணமாக விளங்கியிருக்கு. கடந்த 25 நாட்களில் 19 கொலை ஏற்பட்டதா தகவல் வந்திருக்கு. நீங்களே சிறப்பான அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருந்தீங்க, இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சென்னை மாநகரம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சிதைந்து போய் இருக்கின்றது. இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. இன்றைக்கு டிஜிபி அவர்களே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன. அவள் சுதந்திரமாக செயல்பட்டால் தான் இந்த கொலை கொள்ளை திருட்டெல்லாம் நிறுத்த முடியும். இன்றைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் அதிக அளவிலே காவல்துறையிலே தலையிடுவின் காரணமாக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்றைக்கு காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவல் துறையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை. அதுதான் நாம் பார்க்க வேண்டிய காட்சியாக இப்போ தமிழகத்திலே தெரிகிறது. அது அவர் தனிப்பட்ட விருப்பம். அரசாங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. 2 கோடிட்டு காட்டலாம்.
ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ சட்டமன்றத்தில் பேசுவதைப் போல அந்த பொதுநிலை அரசு நிகழ்ச்சியிலே பேசுவது சரியாக இருக்கா என்று நான் கருதுகின்றேன். இதற்கு பதிலாக ஒரு அறிக்கையாக அவர் கையிலே கொடுத்திருந்தால் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதற்கு தேவை நடவடிக்கை எடுத்திருப்பார் பிரதமர். அப்படித்தான் நான் முதலமைச்சராக காலத்திலும் சரி, அண்ணன் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இதேதையும் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மனுவாக கொடுத்து அதற்கு தீர்வு கண்டு வந்தோம். நான் பார்த்தேன் அங்கே மாண்பு பாரத பிரதமர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நூல் விலையினால் விசைத்தறி கைத்தறியில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையிலிருந்து இருக்கின்றார்கள். இன்றைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், அதே மாதிரி தேனி, இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் விசைத்தறி கைத்தறி தொழில் நடைபெற்றுக்கின்ற அந்த மாவட்டத்திலெல்லாம் இன்றைக்கு நூல் விலையினால் அந்த விசைத்தறி இயங்க முடியவில்லை, கைத்தறி நெய்ய முடியவில்லை, இயங்க முடியவில்லை. இதனால் அதில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலையிழந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது. இன்றைக்கு அந்நிய செலவாணி பாதிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மாண்பு பாரத பிரதமரிடத்திலே இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்திலே நூல் விலையினால் இன்றைக்கு நெசவு தொழில் செய்கின்றவர்கள், விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். அவை நூல் விலை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அதே போல் இன்றைக்கு நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம், இன்றைக்கு காவிரி நதிநீர் மாசுபடுவதை தடுக்க வேண்பதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது மாண்பு பாரத பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்பு பாரத பிரதமர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இதை இடம்பெற செஞ்சாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், காவிரி நதிநீர் தூய்மையாக இருக்க வேண்டும், காவிரி நதிநீர் கலக்கப்படுகின்ற அந்த அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றிலே கலக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று நான் தெரிவித்திருந்தேன். அதே போல் இன்றைக்கு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலம். இந்த நீர் பற்றாக்குறை மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து தண்ணி திறந்து விட்டால் தான் நம் டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு விவசாயிகள் நடவு செய்ய முடியும். அதே போல் 20 மாவட்டங்கள் நீர் ஆதாரம் குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். இது ஒரு ஜீவநதி காவிரி நதிநீர். ஆக இந்த காவிரி நதிநீர் இப்படி ஒவ்வொரு ஆண்டு விவசாயிகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்வு காண வேண்டியதற்காக கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் ஏற்கனவே பாரத பிரதமரிடத்தில் கோரிக்கையாக வைத்தேன். இன்றைக்கு அந்த கோரிக்கை மத்திய அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அதையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நிறுவனங்கள் மேலாம் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து வருது இந்த திமுக அரசு. அது இந்த ஆட்சியினுடைய அராஜகத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி தரைக்குறவா பேசுகிறாங்கன்னா எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு செய்தி கிடைச்சா தான் நான் அதுக்கு உறுதி பதில் சொல்ல முடியும். இது தனிப்பட்ட விவசாயத்தில் இதில் வந்து என்ன இடத்துல கேள்வி கேட்ட எப்படி முடியும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இன்றைக்கு கூட நிறைய ஊடகத்தில் பதிவு செய்கிறீங்க, பத்திரிகையை குறிப்பிடுத்துக்கிறீங்க, ஆனால் பத்திரிகையில் வர்றதில்லை. இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தினால் நீங்களாம் அச்சப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி ஊடகத்தில் எங்களுடைய செய்தியை முழுமையாக வெளியிடுறதில்லை, பத்திரிகையில் முழுமையாக செய்தி வர்றதில்லை. அதுக்கு இதுதான் உதாரணம். நன்றி, வணக்கம்.